பிஸியான ஷூட்டிங் பிஸியான ஷூட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது பார்த்துருக்கீங்களா? யாருமே ஷூட்டிங் தவிர மீது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒருத்தர் கேமரா ஆஃப் பண்ணிட்டு போறாரு, இன்னொருத்தங்க வந்து வேற யாரையோ பார்த்துட்டு இருக்காங்க, சிரிக்கிறாங்க. பக்கத்துல இது ஹீரோயின் ஹீரோயின். நீங்க எப்படி செந்தில் சாரோட நடிக்கிறது எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னோடயா? என்னோட நடிக்கிறது எப்படி ஃபீல் பண்றீங்க? முக்கியமான ஒருத்தர் ரேபிஸ்ட் முத்துராஜ், அவர் ரொம்ப சாதுவான ஆளுங்க, ரொம்ப எப்பவுமே சிரிச்ச முகமாக இருப்பார், சூதுவாது தெரியாது. இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு வந்து இவருக்கு இதே தெரியாது, லவ்வை பற்றி தெரியாமல் 3 மாதத்தில் அவசரப்பட்டு முடிவெடுத்துன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கையில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வேற ஏதோ பவர் பேங்க் வேற கடன் வாங்கி சார்ஜ் போட்டிருக்காரு, குழந்தை குட்டி போட்டிருக்காரு இப்போ ரீசெண்டாக. இப்போ நீங்க ஹோம் அலோன்ல இருக்கீங்க, ஷூட்டிங் முடிச்சோடனே ஹோம் அலோன்ல என்ன செய்வீங்கிறத சொல்லுங்க. தப்பு பண்றவன் வழியில கனா இருந்தாதான் பயப்படணும். ஆமா, ஷூட்டிங் முடிஞ்சோடனே நேராக போய் படிக்கிறது தான் போறோம். எழுந்தோடனே காலைல எழுந்து நம்மளுடைய ரேடியோ வேலைகள் இருக்கு, டப்பிங் வேலைகள் வந்து நேராக வீடுவிட்டா வாபிஸ் வரது குட்டி சமையல் கட்டு போக, இதுதான் எனக்கு தெரிஞ்சது. காஃபி வரது குட்டி வரது குட்டி இப்போ ரீசெண்டாக வந்து போட கற்றுக்கிட்டது ஒரு காஃபி. ஸோ அதை வந்து என் ரசிகர், என் காஃபிக்கு ஒரு ரசிகராக இருக்காரு. இதுதான் நான் இந்த ஒரு லாக்டவுன் பீரியட்ல கற்றுக்கிட்ட ஒரு பாடம். ஓகே, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. புதுசாக ஈரமான ரோஜாவை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஈரமான ரோஜாவில் வரப்போகிற ரோஜாவே இவங்க தான். ஏன்னா இவங்க தான் மலையில் நினைஞ்சிட்டு இருந்தாங்க, ஈரமான ரோஜா. மலை தெரியும் அங்கே பின்னாடி பாருங்க, அது நர்ஸுங்க, பவுடரில் குப்பை விழுந்து நர்ஸ். அந்த மாதிரி நர்ஸு பின்னாடி ஒரு டாக்டர். அதாவது எப்படினாங்க, இவருக்கு ஹெவியான கரண்ட் ஷாக் அடித்து அடித்து தூக்கி விட்டுருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ்குள்ளே. ஆமாம், இந்த மாதிரி அடித்த கரண்ட் ஷாக்கு இந்த ஆம்புலன்ஸ்குள்ளே போயிருக்காருங்க. இந்த நம்பர் கால் பண்ணி நாங்கள்லாம் பேசின உடனே வெளியே வந்துட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு சீன் எங்கள் படப்பிடிச்சிட்டு இருக்கோம். சரிங்க, அடுத்தது வந்து செந்தரப்புவே டீமுக்கு போகிறோம். ஸோ அங்கே என்ன நட்டுடைய நடக்குங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். சரி, சரிங்க, நீங்கள் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.